அனைவருக்கும் வணக்கம் வாத நாராயணன் என்பது மரம் போன்று வளரக்கூடியது பார்க்க புளிய மரத்தின் இலைகளைப் போன்று இருக்கும் பூக்கள் மஞ்சள் நிறத்தில் இருக்கும் வாத நோய்கள் அண்டாமல் இருக்க வாரந்தோறும் இதன் இலைகளை கீரை போன்று சமைத்து சாப்பிட்டார்கள் வாத நோய்களை போக்குவதாலேயே இதற்கு வாத நாராயணன் என்ற பெயரை கொண்டதாக சொல்வார்கள் வாதம் பித்தம் கபம் என்னும் மூன்று விஷயங்களும் நம் பாரம்பரிய மருத்துவத்தின் அடித்தளங்கள் இந்த மூன்றும் சரியான கூட்டணியாய் பணிபுரிந்தால் மட்டுமே உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் இந்த கூட்டணி ஒழுங்காய் வேலை செய்ய உணவும் ரொம்ப முக்கியம் இந்த வாதம் நம் உடலின் இயக்கத்தை அதாவது தசை மூட்டுகள் எலும்பு இவற்றின் பணியை சீரான சுவாசத்தை சரியான மலம் மூலம் கழிப்பதை எல்லாம் பார்த்து கொள்ளும் ஒருவருக்கு மூட்டுவலி உள்ளது கழுத்துவலி என்னும் ஸ்பாண்டிலேசிஸ் உள்ளது என்றால் வாதம் சீர்கட்டு உள்ளது என்று பொருள் இந்த வியாதிக்காரர்கள் வாதத்தை குறைக்கும் உணவை சாப்பிட வேண்டும் மூட்டுவலி வருவதற்கு மிக முக்கிய காரணம் நமது உடலில் சிறுநீரகம் ஆரோக்கியமாக இருந்தால் நமது உடலில் உள்ள யூரிக்க அமிலத்தை சிறுநீர் மூலமாக வெளியேற்றும் மீதமுள்ள அமிலம் ரத்தத்தில் கலந்துவிடும் இது இயல்பான நிலையில் இருக்க வேண்டும் அதை விடுத்து அதிகரிக்கும் போது தான் உடலில் பிரச்சனைகள் அதிகமாகிறது சரி உடலில் யூரிக் அமிலம் அதிகமானால் என்ன ஆகும் தெரியுமா உடலில் யூரிக் அமிலம் அதிகமானால் உடலில் வீக்கம் அதிகம் உள்ள இடங்களில் அமிலம் படிந்த வலியை ஏற்படுத்தும் அதாவது கால்வழி கைவழி அடி வயிற்று வலி மூட்டு வலி போன்ற வலிகளை ஏற்படும் இது மட்டும் இல்லாமல் சர்க்கரை நோய் சிறுநீரக கற்கள் சிறுநீரக கோளாறு பக்கவாதம் போன்ற நோய்களையும் ஏற்படுத்தும் இந்த பிரச்சனையை ஆண்கள் அதிகமாக சந்திக்கின்றன பெண்களுக்கு இந்த பிரச்சனை மாதவிடை நின்ற பின்பு ஏற்படுகிறது முடக்குவாதம் என்பது உஷ்ணம் மிகுதியாலோ கிருமிகள் தொற்றுகளினாலோ உடலில் பிரிக்கப்பட வேண்டிய நீர் உடல் அங்கங்களில் மூட்டுகளில் தங்கி இணைப்பு தசைகளை வீங்கச் செய்து மிகுந்த வலி தோறும் தொடர்ந்து காய்ச்சல் அதனால் உடலை அசைக்க முடியாத தன்மையே முடக்குவாதம் என்று சொல்வார் சுருங்கச் சொன்னால் மனிதனின் இயக்கங்கள் அனைத்தையுமே முடக்கி வைப்பதே முடக்குவாதம் ஆகும் இதற்கான தீர்வை பார்ப்போம் வாங்க வாத நாராயணன் மரங்களின் இலைகள் பட்டைகள் மற்றும் வேர்கள் சிறந்த மருத்துவ குணம் கொண்டவையாக உண்டுள்ளன மலச்சிக்கலால் உடலில் சேரும் நச்சு வாயுவே வாத பாதிப்புகளுக்கு முதல் காரணமாக இருக்கிறது உடலில் மலைச்சுக்களை சரி செய்தாலே பெருமளவு வியாதிகள் விலகிவிடும் மலச்சிக்கலை போக்கும் சிறந்த நிவாரணியாக விளங்குகிறது வாத நாராயணன் இலைகள் இதன் இலைகளை நீரில் இட்டு காய்ச்சி வடிகட்டி குடித்து வந்தால் நச்சு வாயு வாத பாதிப்பு வயிற்று வழி தீரும் மலைச்சுக்கள் குணமாகும் கோடை உடல் சோர்வு விலகும் குறிப்பாக வெயில் காலத்தில் இந்த வாத நாராயண குடிநீரை குடித்து வந்தால் உடல் சூடு குறையும் வெயிலால் உடலில் இருந்து ஆற்றல் வெளியேறாமல் காக்கும் அசதியை போக்கி சுறுசுறுப்பாக வைத்து அதிக அலைச்சல் மற்றும் வேலை பழுவால் உடலில் ஏற்பட்ட வலிகளையும் தீர்க்கும் கை கால் குடைச்சல் போன்ற வாத பாதிப்புகளையும் விளக்கும் வாத நாராயண நிலைகளை துவையலாகவோ அடை தோசை போன்றும் மேலும் ரசம் பொரியலாகவும் செய்து சாப்பிடலாம் உடலிலுள்ள நச்சு வாயுக்கள் வெளியேறி உடல் வலிகள் தீர்ந்த உடல் நலம் பெறும் தீராத வழிகளுக்கு வாதா நாராயண நிலைகளை நீரில் இட்டு காய்ச்சி இளஞ்சூட்டில் உடல் வலி தோண்டிய இடங்களில் நீரை ஊட்டி மென்மையாக மசாஜ் செய்து வர வழிகள் உடனே தீர்ந்துவிடும் பிடிப்புக்கும் இந்த நீர் பயன் தரும் உடலில் ஏற்படும் வீக்கம் மற்றும் கட்டிகளுக்கு விளக்கணியில் வாதா நாராயண நிலைகளை வதக்கி அதை கட்டிகள் வீக்கத்தில் தடவிவர அவை விரைவில் குணமாகும் கோடைக்கால வேனல் கட்டிகள் வேர்க்குறு சூரி மற்றும் சிறங்கையும் போக்கும் தன்மை வாத நாராயணின் நிலைகளுக்கு உண்டு மேலும் இதன் இலைகளுடன் குப்பைமேனி இலைகள் மற்றும் மஞ்சளை சேர்த்து அரைத்து வேனல் கட்டிகள் வியற்குறு சூரி சிறங்குகள் மேல் தடவி சற்று நேரம் ஊறிய பின்னர் பச்சை தண்ணியில் குளித்து வர உடல் வேதனைகள் தீர்ந்து உடலும் மனமும் புத்துணர்வாகும் இரத்த சர்க்கரை பாதிப்பு உள்ளவர்கள் வாத நாராயண நிலைகளை காய வைத்து அரைத்து தூளாக்கி அதில் அரை ஸ்பூன் அளவு தூளை தினமும் இருவேளை காய்ச்சியை நீரில் கலந்து பருகி வர இரத்தத்தில் சர்க்கரை அளவு இயல்பாகும் வாதநாராயணன் கொழுந்தை அரைத்து விரலில் வைத்து கட்ட நகைச்சுத்தி தீரும் வாதநாராயணன் வேரை பொடித்து அதில் தயிர் கலந்து குடிக்க இரத்த பேதி விலகும் அனைத்து வாத வியாதிகளையும் போக்கும் வாதநாசினி தைலம் தயாரிக்கும் முறையை பார்ப்போம் வாத நாராயண இலைச்சாட்டுடன் வெற்றிலை கரிசிலாங்கண்ணி குப்பைமேனி இலைச்சாறுகள் திருக்கடுகு மஞ்சள் பெருஞ்சீரகம் சீரகம் நல்லெண்ணெய் விளக்கெண்ணெய் வேப்பெண்ணெய் இவற்றை தைலப்பதத்தில் காய்ச்சி அதில் எருக்கம் பூக்களை எட்டு நன்கு காய்ச்சி ஆற வைத்து சேகரித்து வைத்துக்கொள்ளவும் கொள்ளவும் இந்த தைலத்தை முகத்தில் தடவி வர பக்கவாத பாதிப்பால் உடலில் ஏற்பட்ட முக பாதிப்புகள் பேச்சு பார்வை கோளாறுகள் குணமாகும் நரம்பு பாதிப்புகள் விலகும் இரவில் பருகி வர காலையில் மலம் சீராக வெளியேறும் கெண்டைக்கால் வலி கை கால் உடல் வலி மூட்டு வீக்கம் நரம்பு தளர்ச்சி உடல் வேதனை தீர்ந்துவிடும் கோடைக்காலத்தில் வாதநாராயண நிலைகளை சமையலில் சேர்த்துள்ள மலச்சிக்கல் விலையை உடல் சூடு தணிந்து உடல் இயல்பாகும் உடலில் மூட்டுகளிலும் ஆங்காங்கே தேங்கியிருக்கும் வாத நீர் அதிகமானால் மூட்டுகளில் வீக்கம் இருக்கும் கை கால் குடைச்சல் அதிகமாக இருக்கும் இதை போக்க வாத நாராயண் நிலைகளை உளுந்துடன் சேர்த்து துவையலாக்கி சாப்பிட்டு வந்தால் வாத மலத்தின் மூலம் வெளியேறிவிடும் நரம்பு தளர்ச்சி இருப்பவர்கள் பக்க விளைவில்லாமல் பொறுமையாக குணமாக நாராயணின் தைலத்தை காய்ச்சி தினமும் குடித்து வரலாம் உடல் வலி உடல் சோர்வு இருந்தால் நாராயணின் நிலைகளை நீரில் கொதிக்க வைத்து உடலில் ஊட்டி குளிக்க வேண்டும் வாரம் ஒரு முறை நாராயணின் கிரையை பருப்புடன் கலந்து சேர்த்து சாப்பிட்டு வந்தாலே நரம்புகள் பலப்படும் இரத்த ஓட்டமும் சேர்படும் முட்டிகளில் வலி வீக்கம் உண்டாகாது மூட்டுகளில் நாள்பட்ட வீக்கம் இருந்தால் வாதநாராயணி நிலைகளுடன் சிறிதளவு அரிசி தவிடு விளக்கண்ணை சில துளிகள் விட்டு நன்றாக வதக்கி மெல்லிய துணியில் போட்டு பந்துபோல் சுருட்டி முடிந்து வீக்கம் இருக்கும் பகுதியில் ஒற்றடம் கொடுத்து வரலாம் இதனால் எப்பேற்பட்ட வீக்கமும் குணமாகும் வாதநாராயணி கீரை கிடைக்காவிட்டால் நாட்டு மருந்து கடைகளில் வாதநாராயணி தளிலம் கிடைக்கும் அதையும் மேற்பூச்சாக பூசலும் பலன் கிடைக்கும் மிக மலிவான விலையில் நிறைய பலன்களை பெற முடியும் என்பதற்கு எடுத்துக்காட்டு கீரைகள் தினமும் கீரைகள் எடுத்துக்கொண்டால் மருத்துவரிடம் செல்ல வேண்டிய அவசியம் இருக்காது என்கின்றன நமது பெரியோர் வாத நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் பின்வரும் உணவுகளை தவிர்க்க வேண்டும் அதில் புளி உருளைக்கிழங்கு கொண்டக்கடலை தோரம்பருப்பு கடலை பருப்பு வாழைக்காய் கொத்தவரை காராமணி குளிர்பானங்கள் செருமானத்திற்கு சிரமம் தரும் மாவு பண்டங்கள் வாயுவை தரும் பாதத்தை கூட்டும் மூட்டு காலர்கள் வழக்கட்டு உள்ளோர் ஆஸ்துமாவில் அதிகம் அவதிப்படுவோர் இந்த உணவுகளை கூடிய வரை தவிர்க்க வேண்டும் மேலும் பதப்படுத்தப்பட்ட புரித்த உணவுகளையும் பேக்கரி மற்றும் இனிப்புகளையும் தவிர்க்க வேண்டும் முடக்குவாதத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் பின்வரும் உணவுகளை தேவையான அளவு எடுத்துக்கொள்ளலாம் அதில் வெந்தயம் பூண்டு ஓமம் இஞ்சி விளக்கெண்ணெய் கொத்தமல்லி தலை மற்றும் செர்ரிப்பழம் செரிப்பழங்கள் முடக்குவாதத்தை குணப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் முடக்குவாதம் வராமலும் தடுக்கும் என்று சமீபத்திய ஆராய்ச்சி ஒன்று தெரிவிக்கின்றது தினமும் பத்து டு பன்னெண்டு செறி பழங்கள் சாப்பிட்டு வந்தால் ஆர்த்தரைட்டைஸ் முடக்குவாதம் கீழ்வாதம் ஆகியவையும் பராமலும் தடுக்கலாம் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்